ஒயரிங் மேன் சேனலுக்கு உங்கள் நண்பனு வரவேற்கிறோம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா தாரமங்கலத்தில் ஒரு டூ வீலர் செகண்ட்ஸ் கடையில் தான் இருக்கிறோம். தாரமங்கலத்துலேருந்து நம்ம ஜிஹெச்சுக்கு பக்கத்துலேயும் இருக்குது. பாருங்கள், ஏராளமான செகண்ட்ஸ் வண்டி, அதே புது கண்டிஷனில் இருக்குது, ஒர்க்கிங் அருமையாக இருக்குது வண்டி. நம்ம வந்து நேர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம அந்த கடைக்கார்ட்ட வந்து என்ன ரேட்டு, என்ன மாடலு, இதெல்லாம் நம்ம தெளிவாக பேசிக்கலாம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. அதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா வணக்கண்ணா, யூடியூப் சேனல் தான் வந்துருக்குறோம்ண்ணா. அது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா புது பைக் மாதிரி எல்லாம் நின்றுச்சு. சரி, அதாவது வீடியோ எடுக்கலாம்னு கேட்டோம். இந்த லொக்கேஷன் முன்ன எங்கே இருக்குன்னா அதை சொல்லியிருங்கண்ணா. இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் ஜனடாபுரம் மெயின் ரோட்டில் இந்த கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்குங்க. ஜிஹெச்லேருந்து ஒரு ரெண்டு பில்டிங் தள்ளினீங்கன்னா திருவேணி கார்ஸ்னு இருக்குங்க. அதுக்கு பக்கத்து கடை நம்மளது செல்வ கணபதி கன்சல்டிங். சரிண்ணா, எல்லாம் புது வண்டி கண்டிஷனே இருக்குது. ரேட்டு என்ன ரேட்லேருந்து என்ன ரேட்டு வரைக்கும் இருக்கும் அதாண்ணா? நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வண்டி மட்டுமே மெயின்டைன் பண்ணுறேங்க. நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் மாடலில் ஒரு 2017-18 தான் ஸ்டார்டிங்கு. மீதி பார்த்திங்கன்னா 21 வரைக்கும் நம்மளது எல்லாமே நியூ மாடல் தான் நம்ம வச்சுருப்போம். நியூ மாடல் மட்டுமே? ஆமாம். சரிண்ணா சரிண்ணா, அப்படியே நம்ம ஒவ்வொரு வண்டியை பார்த்துடலாங்களா? ஆ, பார்த்துடலாங்கண்ணா, பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 மாடல் 350 கிளாசிக்கு. இது பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 18,000-20,000 கிலோமீட்டர் ஓடிருக்குது. நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும். இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது, 5 வருஷம் இன்சூரன்ஸு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 1,75,000 சொல்கிறோம். லோ பேமெண்ட் வந்தாலும் முன்னப்பனே வண்டி கொடுத்துருவோம் அந்த வண்டி. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா கிளாமர் 2020 மாடலு, பார்த்தீங்கன்னா 67 ரூபா சொல்லுது. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும். சிங்கிள் ஓனர், லோ கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பேமெண்ட்டு பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடலு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டம் வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடிருக்குதுங்க. நல்லா குட் கண்டிஷன், லோக்கல் நம்பரு, சிங்கிள் ஓனரு. பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்னப்பண்ண கொடுப்பாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடலு, பார்த்தீங்கன்னா ஹோண்டா சைனு, டிஸ்க் பிரேக்கு. வண்டி நல்ல கண்டிஷன் இருக்குங்க. ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓடிருக்குது. சிங்கிள் ஹேண்டு தான் வண்டி. பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்னப்பண்ணால் கொடுக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் NS 200 2018 மாடலு. ஓட்டம் ஒரு 13,000-14,000 வருதுங்க. கம்பெனி டயரோட எப்பயுமே நம்ம கடையில் பொறுத்தவரையும் ரொம்ப தெளிவான வண்டிங்க மட்டும் தான் நம்ம வச்சுருப்போம். அதனால் கம்பெனி டயரோடு இருக்குது, நல்ல குட் கண்டிஷனாக இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 85 சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்னப்பின்ன கொடுக்கலாங்க. நேரில் வந்து நம்ம பேசும் போது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். 2020 மாடலுங்க இந்த யூனிக்கானு. லேட்டஸ்ட்டு BS6 மாடலு. பார்த்திங்கன்னா ஒரு 5,000-6,000 கிலோமீட்டர் ஓட்டிக்குதுங்க. வெரி குட் கண்டிஷனாக இருக்கும். அதே டைமு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷோரூம் இதெல்லாம் இருக்குது. ரேட்டு பார்த்திங்கன்னா 97 ரூபா விலை சொல்லுதுங்க. அது பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் முன்னப்பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி பார்த்திங்கன்னா 2018 மாடலு, ஸ்ப்ளெண்டருங்க. சிங்கிள் ஹேண்டு, நல்லாயிருக்கும் வண்டி கண்டிஷனு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 60 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்னப்பின்ன கொடுக்கலாங்க நேரில் வந்தால். அதே மாதிரி அந்தாண்ட பார்த்திங்கன்னா ஃபேஷன் ப்ரோ 2019 மாடல் சிங்கிள் ஹேண்டு. பார்த்திங்கன்னா டயர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கம்பன் டயரோட பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனாக இருக்கும். எல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 65 ரூபா சொல்லுது. கொஞ்சம் முன்னப்பண்ண கொடுக்கலாங்க. அடுத்தது இந்த வண்டி பார்த்திங்கன்னா பல்சரு 125cc BS6 மாடலு 2020 மாடலுங்க. பார்த்திங்கன்னா வண்டி வந்து நல்ல குட் கண்டிஷன் இருக்குது, லோ கிலோமீட்டர் ஓடிருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 75 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்னப்பின்ன கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது 2018 மாடலு. பார்த்திங்கன்னா டபுள் டிஸ்க்கு, பார்த்திங்கன்னா காமன் பிரேக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடலு. வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு டயர் கண்டிஷன், இது அவுட்லுக்கு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 73 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்னப்பின்ன கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்ட்ரு 2020 மாடலு. பார்த்திங்கன்னா ஓட்ட ஒரு 6,000-7,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க.
ஒரிஜினாலிட்டியாக நல்லாயிருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து ஒரு 68 ரூபாய் சொல்லுதுங்க, கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா CT 100 110 மாடலு, 2019 மாடலு. வண்டி பார்த்திங்கன்னா டயரு இது எல்லாமே நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 10-12,000 கிலோமீட்டர் தாங்க ஓடுறீங்குது. நல்ல குவாலிட்டியான வண்டி, இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறது ஒரு 76 ரூபாய் சொல்லுதுங்க, கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தாண்டுக்கிறது ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ஸு, 2019 மாடலு, லோக்கல் நம்பரு. வண்டி நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது, ஒரு 5,000 கிலோமீட்டர் ஓடுறீங்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 48 ரூபாய் சொல்லுதுங்க, கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. இப்போ நம்ம வெளியில் எல்லா வண்டியும் பார்த்துட்டோம், இப்போ உள்ளே வந்திருக்கிறோம். உள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோர் ரூம் கண்டிஷன்லேயே புது பைக் மாதிரியே இருக்குது. ஏன்னா இப்போ அதாவது இங்கே வண்டி எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி தருவீங்களா? ஆமாங்க, நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து நம்ம தாரமலத்துலேருந்து சரௌண்டிங் ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஏரியா வந்தாலும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க நம்மகிட்ட எடுக்கிற வண்டிக்கு. அதே மாதிரி முன் காசு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளெண்ட்ரு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வண்டி 2018-19 இருந்ததுன்னா அந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம முன்பணமாக ஒரு 15-20 ரூபா பட்ஜெட் இதிலேருந்து ஸ்டார்டிங் முன்பணத்தில் நம்ம பண்ணி தரேங்க. அதே மாதிரி பெரிய வண்டி ஒரு பல்சர் ஒரு யூனிக்கான இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்சியல் அமௌண்ட் ஒரு 25-35-40 அது ஏரியாவை பொறுத்து வண்டியை பொறுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணுதுங்க, நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க. சரிண்ணா, இப்போ என்னோடய கேள்வி இல்லை மக்களோட கேள்வி, நான் ஒரு பைக் எடுக்கிறோம்னா இன்ஜின் கண்டிஷன் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளது பார்த்தா புது வண்டி மாதிரி இருக்குது, இன்ஜின் கண்டிஷன் எடுத்தால் எத்தனை வருஷம் கை வைக்காத மாதிரி ஓட்டலாம்? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் எந்த ஒரு கை வைக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம முழுக்க முழுக்க ஃபைனான்ஸ் சீசிங் வெஹிக்கிள். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரு பணம் வந்து புது வண்டி எடுக்கிறாங்க, அவங்க பேமெண்ட் பண்ணாதே வந்திருக்கும். அந்த வண்டி சீசிங்கில் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதுனால அந்த வண்டியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனாக இருக்கிற வண்டி செலெக்ஷன் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ அந்த மாதிரி வண்டிங்க இருக்கும் போது இங்கே எல்லா வண்டியுமே ஓரளவுக்கு புதுப்பாடாக தான் எல்லாமே இருக்குங்க. ஏன்னா நாம் வந்து எல்லா கடையிலையும் இருக்கலாம், ஆனால் எல்லா கடையிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா லோ வெஹிக்கிள் வந்து ஹை வெஹிக்கிள் வரைக்கும் வச்சுருப்பாங்க. எங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளதில் வந்து 2018 தான் ஸ்டார்ட் பண்ணி 2021 மாடல் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அடுத்தது 2022 போனோம்னா 2018 விட்டுட்டு 19 ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி இப்போ 3 வருஷத்து வெஹிக்கிள்குள்ளே வரதுனால 6 மாதம் 1 வருஷத்து வெஹிக்கிள் நம்மகிட்ட அதிகமாக இருக்குங்க. சரி சரி சரி, அப்படியே உள்ள ரேட்டு அப்படியே இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடலுங்க, BS6 மாடலுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நம்ம BS4 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மந்தில் இந்த மாடல் வருங்க. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிற வண்டி. ஹோண்டா சைனு 160 125 சிசி பார்த்திங்கன்னா வண்டி அவ்வளோ தெளிவாக நீட்டாக இருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறது ஒரு 76 ரூபாய் அந்த மாதிரி சொல்லுதுங்க, கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாம். வண்டி என்ன நல்ல குவாலிட்டியாக ஒரு 14,000 5,000 ஒன்ற மாதிரி நல்லா தெளிவாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோண்டா சைனு, இது வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்க் மாடலு, 2020 மாடலுங்க. ஓட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 இந்த மாதிரி கிலோமீட்டர் தான் ஓடுறோம், ரொம்ப ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 76 ரூபாய் சொல்லுதுங்க, இதுவும் கொஞ்சம் முன்ன பண்ண நம்ம ரேட்டு தரலாங்க. அதே மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா 2021 மாடலுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2020 8ஆம் மாதம் தாங்க வண்டி எடுத்துருக்கு. நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா 40 நாள் 50 நாள் வண்டி நிறையா சொல்லணும்ல, அது மாதிரி இந்த மாதிரி வண்டிகள்லாம் வருங்க. இது பார்த்திங்கன்னா லோவாக பார்த்திங்கன்னா ஒரு 1,000-1,500 கிலோமீட்டர் ஓடிக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க, லோக்கல் நம்பராக இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே லோக்கல் நம்பர் தான் மெயின்டைன் பண்ணுவோம், அதனால் வெளியூர் வண்டிங்கிறது இல்லைங்க. அடுத்தது என்னென்ன பார்த்திங்கன்னா 2021 19 மாடலு வண்டி பார்த்திங்கன்னா BS4 மாடலு, நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஸ்பெஷல் எடிஷன் சொல்கிற டைப்பு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது. ஓட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 10-11,000-5,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி நான் டயர் ஆகட்டும் இதாகட்டும் இன்ஜினு எல்லாமே நாங்களும் ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி நல்லா நீட்டான கண்டிஷனில் தான் கொடுக்குறோங்க. அதனால் உங்களுக்கு வாங்கிட்டு போகிறவங்க எந்த ஒரு தொந்தரவும் இருக்காத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2020 மாடலுங்க ஸ்ப்ளெண்ட்ரு வண்டி பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் நல்லா குட் கண்டிஷன் இருக்கும், ரொம்ப ஓட்டம் கம்மியான ஓட்டம். இந்த மாதிரி வண்டிகள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால இந்த வண்டிகள்லாம் நிறைய பண்ணுறோம். இது ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70 ரூபாய் சொல்லுதுங்க, கொஞ்சம் முன்னப்பண்ணால் கொடுப்பாங்க, நல்ல கண்டிஷனாக இருக்கும். அதே மாதிரி அந்தாண்டா இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் மாடல் 2019 மாடலு, அது ஏற்கனவே ஒரு வண்டி பார்த்தோம்ல, அதே மாதிரி அந்த வண்டியும் நல்ல கண்டிஷன் இருக்குங்க. வண்டி அவுட்லுக் பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான வண்டி, நல்ல ஓட்டம் கம்மி, எடுக்கிறவங்க நல்ல திருப்தியாக ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம நல்லா ஓட்டணும் அப்படிங்கிறத நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது முக்கியம். அதனால் கஸ்டமர் வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணுங்கிறதான் எங்களோடது. அதனால் அந்த வண்டி பார்த்திங்கன்னா 2000
19 மாடல், ரேட்டு பார்த்தீங்கன்னா 68 ரூபா சொல்லுது. கொஞ்சம் முன்ன பண்ணால் அனுசரித்து கொடுப்போம் சார். இது வந்து 2020 மாடல் எக்ஸ்எல் 100ங்க, செல்ஃப் டைப்பு வண்டி. பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்பர், நல்லா குட் கண்டிஷனுங்க. 2021 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஒரு 50 ரூபா சொல்லுது. கொஞ்சம் முன்ன பண்ணால் கொடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் 2019 மாடல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. நல்லா குட் கண்டிஷனாக, நல்லா குவாலிட்டியான வண்டிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 68 ரூபா சொல்லுது. கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஹச்அப் டிலக்ஸு கிக் ஸ்டார்ட் மாடலுங்க, 2020 மாடலு. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது 47 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ண தரலாம். வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஓட்டம் கம்மியான ஓட்டம் தாங்க நம்மகிட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடான் 2019 மாடலு. பார்த்தீங்கன்னா ஓட்டம் ஒரு 14,000-15,000 ஓடுவீங்க. ஆனால் ஷோரூம் கண்டிஷனில் நல்லா தெளிவாக இருக்கும். இன்சூரன்ஸு எல்லாமே கரண்டில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நம்பரு. இது பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஒரு 49 ரூபா சொல்லுது. கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பிளாட்டினா 100cc. இப்போ வர்ற லேட்டஸ்ட் மாடலுங்க, இது பார்த்தா தெரியும். 2021 மாடலு. வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 62 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. வண்டி குட் கண்டிஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஷோரூம் லெவலில் இருக்குங்க வண்டி. அடுத்தது பெப்பு பார்த்தீங்கன்னா 2020 மாடலு. பார்த்தீங்கன்னா ஓட்டம் ஒரு 1,000 கிலோமீட்டர் கூட ஓடுறீங்க, அவ்வளோதான் ஓடுறீங்க. ஷோரூமில் இதில் பார்த்து எடுத்த மாதிரியே இருக்கும் புது வண்டியாகவே. ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 ரூபா சொல்லுது. கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து 2019 மாடல் ப்ளஷர் BS4 மாடலுங்க இது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த டைப்பு இப்போலாம் வர்றதில்லை. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன வண்டியாக, நல்லா லக்ஸரியாக இருக்கும். லேடிஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க, நல்லா லக்ஸரியாக. இந்த வண்டி வந்து கண்டிஷன் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு 15,000 கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 52 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ணால் கொடுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் 2018 மாடல். பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு மற்றது வண்டி எல்லாமே நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஒரு 54 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ணால் இந்த வண்டி கொடுக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜிக்ஸர் SF மாடல்னு இது பேருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எல்லாமே லைக் பண்ணி ஓட்டுற வண்டி தான். 2017 மாடலு, நல்லா குட் கண்டிஷனாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 60 ரூபா பட்ஜெட் சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ண கொடுக்கலாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டயர் ஆகட்டும் மற்றது எல்லாமே நல்லா இருக்குங்க. அவுட்லுக் நல்லா தெளிவான வண்டியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓல்டு அப்பாச்சி. இந்த பார்த்தீங்கன்னா 160 மாடலுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8,000 ஓடுறிக்குதுங்க. ஷோரூம் கண்டிஷனுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ பேமெண்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஆக்டிவாங்க, 2019 மாடல் ஸ்பெஷல் எடிஷன் மாடலு. இந்த வண்டி இது பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 68 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ணால் கொடுக்கலாங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கும் ஒவ்வொன்று இருக்குது, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி விலை சொல்லலாம். ஆனால் வண்டி நேரில் பார்த்தீங்கன்னா அதோடய குவாலிட்டி மற்றது அதோட இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுங்க. அடுத்ததாக பார்க்குறது வந்து 2021 மாடலுங்க, ஒரு 15 நாள் வண்டி டியோ. இது பார்த்தீங்கன்னா பில் ரேட்லேருந்து நமக்கு ஒரு 15 ரூபா தள்ளி கிடைக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் முன்ன பண்ணால் நம்ம வியாபாரம் பேசிக்கலாங்க. ஒரு 80 ரூபா பட்ஜெட்டுக்கு சொன்னாங்க. கொஞ்சம் முன்ன பண்ணால் கம்மி பண்ணி கொடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஜெட்டார், இது ரேசர்னு சொல்லுவாங்க இந்த மாடலு. டிஸ்க் பிரேக்கு. இது பார்த்தீங்கன்னா வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் ஓடுறீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்கிறது 68 ரூபா சொல்லுதுங்க. கொஞ்சம் முன்ன பண்ணால் இது கொடுக்கலாங்க. நான் நம்மளதில் எல்லா வண்டியுமே கிடைக்குங்க, எல்லா இதுவுமே பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான வண்டிகளை சரி பார்த்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறது பரவாயில்ல, மற்றபடி வந்து கமெண்ட்ஸ் வேண்டாம். இது பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நேரடியாக கால் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி ஐடியா இல்லாத கால் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று, கால் பண்ணுறதா இருந்ததுன்னா காலையில் வந்து ஒரு 10 மணிலேருந்து ஒரு 7 மணி சாயந்தரம் அதுக்குள்ளே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இதை சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நம்ம எங்களால் முடிஞ்ச சலுகைகள் எப்படின்னா பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் எதாவது பண்ணுறோம்ல, அது மாதிரி இதில் டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சலுகைகளை நாங்கள் அவங்களுக்கு
ஆஃபராக பண்ணித்தரோம். அதனால் நீங்கள் கால் பண்ணிட்டு வரவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொபோஸ்மெண்ட்டை கொடுக்குறோங்க.